ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு எஃப்யூப் தமிழ் நாம இன்னைக்கு டிஸ்னி ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய டெடி படத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம் எல்லாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிருங்க ஏன்னா அப்பதான் நாங்க போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேரும் ஸோ மறக்காம பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் டெடி இந்த படத்தை வந்து சக்தி சவுந்தரராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஹாலிவுட் மட்டும்தான் இந்த மாதிரியான படங்களை எடுக்க முடியும் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட சில ஜோனர்ஸை தமிழ்லையும் ட்ரை பண்ணி அதில் முடிஞ்ச அளவுக்கு வெற்றியும் கண்ட ஒரு நல்ல டைரக்டர் தான் இந்த சக்தி சவுந்தராஜன் ஏன் இப்படி சொல்றேன்னா ஜாம்பி டைப் மூவிஸ்லாம் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாலையும் சரி இந்தியன் சினிமாலையும் சரி பார்த்ததே இல்லை மிருதன் படம் தான் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல எடுக்கப்பட்ட இல்லை இந்தியன் சினிமாலேயே எடுக்கப்பட்ட முதல் ஜாம்பி டைப் மூவி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான சில ஹாலிவுட்டுக்கு மட்டுமே உரிய சில ஜோனர்ஸை இங்கே தமிழையும் ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில ஒரு ஃபேண்டசி டைப் மூவியா உருவா படம் தான் இந்த டெடி முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தோம்னா சாய்ஷா எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி ஹாஸ்பிட்டலைஸ்ட்றாங்க ஸோ அங்க போகும்போது எதிர்பாராத விதமா சாய்ஷாவோட ஆன்மா வாட் எவர் இட் இஸ் இது வந்து ஒரு பக்கத்துல இருக்க டெடிங்கிற பொம்மைக்குள்ள போயிருது ஸோ இந்த பொம்மை வந்து ஆரியாவை மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லும்போது ஆரியா அந்த பொம்மைக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதாவது அந்த டெடி இல்ல சாய்ஷா எப்படி வேணா வச்சுக்கலாம் ஹெல்ப் பண்ணி சாய்ஷாவோட உடம்புக்கே அதோட ஆன்மாவை திருப்பி நினைக்கிறதா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இந்த படத்தோட எல்லாம் என்னென்னு பார்த்துலாம் இந்த படத்தோட ப்ளஸ் அந்த டெடி அதை வச்சு உங்க கிரியேட் பண்ண ப்ரொமோஸும் சரி அதை வச்சு இவங்க கிரியேட் பண்ண சாங்ஸ் ஆகட்டும் ஓரளவு நல்ல ட்ரெண்டிங்லேயே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சோஷியல் மீடியாஸ்லேயும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஓரளவு நல்லாவே இருந்தது ஸோ அந்த டெடி ஃபேக்ட் அதாவது அந்த டெடி பொம்மையை வச்சு இவங்க கிரியேட் பண்ண அந்த ஃபேண்டஸி எல்லாமே கண்டிப்பாக பசங்க கிட்ட நல்லாவே ஒர்க் ஆகும் அதுக்காக இவங்க சொன்ன விஷயமும் ஆகட்டும் ரிசர்ச் பண்ணி லாஜிக் கூப்பல்ஸ் எல்லாம் வராத அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் அந்த சீன்ஸ் அந்த டெடி வர சீன்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுல எந்த வித டவுட்டும் இல்ல செகண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்க ஆர்யா முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட ரோலை ரொம்ப லோன்லியா தனிமையிலே இருக்கிற ஒரு ஆள் எப்படி இருப்பாரோ அதை முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ்கா நேரில் காமிச்ச மாதிரி நடிச்சிருக்காரு அவரு இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்துக்கு அமைச்ச சாங்ஸும் அப்படின்னு சொல்லிடலாம் காரணம் என்னன்னா இந்த படத்துல இருக்க சாங்ஸ் எல்லாமே அதாவது நாலு சாங்ஸ் தான் இருக்கு நாலு சாங்க்ஸுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அந்த சாங்ஸ் எதுவுமே படத்தோட பேச குறைக்கல அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சாங்ஸ்ஸாலும் இந்த படம் ஸ்லோவாகல அப்படின்றதான் இந்த படத்துக்கு மிக பெரிய பிளஸ் இந்த படத்துல சதீஷ் கருநகரன் ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா சதீஷ் ஆரியா கூட டிராவல் பண்றது செகண்ட் ஆஃப் ஃபுல்லா கருணாகரன் ஆர்யா கூட ட்ராவல் பண்றாரு பட் ரெண்டு பேருமே அவங்களோட ரோல் ஓரளவுக்கு நீட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் சதீஷ்கிட்ட இருந்து நம்ம ஓரளவு அதிகமா காமெடி எக்ஸெப்ட் பண்ணும் பட் இந்த படத்துல அவரால் அந்த அளவுக்கு காமெடி தர முடியல அப்படின்றது உண்மை காரணம் ஸ்கிரீன் பிளேல அவருக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மி அதுக்கான சீன்ஸும் ரொம்ப கம்மி அதனாலேயும் நம்ம காமெடி அந்தளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடியல செகண்ட் ஹாஃப்ல வர கருணாகரன் ஸ்டோரிக்கு ஒரு சின்ன இம்பார்டண்டான ரோல் நடிச்சிருக்காரு ஸோ அந்த ரோல் அவர் ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம் மோர்ஆர்லஸ் காமெடிக்கு இந்த படத்துல அதிகமா யூஸ் பண்ணியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த டெடியை தான் ஏன்னா அது மூலியமாகவே அவங்க நிறைய பண்ண ஜென்ரேட் பண்ணிடுறாங்க சோ அதனாலேயே கருணாகரனுக்கும் சரி சதீஷ்கும் சரி அந்த அளவுக்கு வேலை இல்லாமல் போயிருது இப்போ இந்த படத்தோட மைனஸ்ல என்ன என்னன்னு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் மைனஸ் வில்லன் தான் காரணம் என்னன்னா ஒரு பெரிய மெடிக்கல் மாஃபியாக்கே லீடர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் வில்லனை கடைசியில் ரொம்ப டம்யா ஆக்கிடுறாங்க அது அதான் அந்த படத்துக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி இந்த மாதிரியான படங்களுக்குலாம் வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலே அந்த படம் ஓரளவுக்கு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா எந்த அளவுக்கு ஹீரோவோட கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை விட ஒரு ரெண்டு மடங்கு வில்லனோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோ அவங்கள ஜெயிக்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பட் இந்த படத்தில் வில்லனோட வாய்ஸ் வேணா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் பட் அவரோட கேரக்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை இன்னும் அவருக்கு டெப்த் கொடுத்து அந்த கேரக்டரை எழுதி இருந்தாங்க அப்படின்னா இந்த படம் கூட பீன் மச் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வில்லனா மகிழ்த்திமணி தான் நடிச்சிருக்காரு பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோலை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு பட் அவருக்கான டெப்த் அந்த ஸ்க்ரீன் பிளேல இல்லை கேரக்டர்லயும் இல்லை அப்படின்றதால அவராலையும் இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அது இந்த படத்தோட ஒரு மைனஸ் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸோட முடிஞ்சிருந்தா அந்த படம் இன்னும் நல்லா இருக்கும் எமோஷனலா இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆயிருப்பாங்க ஆடியன்ஸ் ஒரு சின்ன கேள்வியோடய படத்தை விட்டு வெளியே வந்திருப்பாங்க பட் அதுக்கு அப்புறம் ஒரு சாங்ஸ் வச்சு ஆரியாவும் சாயஷாவும் சேர்ற மாதிரி வச்சிருக்காங்க பட் அது ஒரு ஹாப்பி என்னிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக அது வச்சாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இல்லாம அதுக்கு முன்னாடி அந்த படத்தை முடிச்சிருந்தாங்க அந்த ஒரு சாங்க்க்கு முன்னாடி அந்த படத்தை முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த படத்தோட எமோஷன் ஆடியன்ஸுக்கு இன்னும் நல்லாவே கன்வே ஆயிருக்கும் ஒரு ஹாப்பி என்னிங்காக தான் அது பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது பார்த்தாலே பட் இருந்தாலும் அது தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூடவே இன்னும் கொஞ்சம் டைம் டியூரேஷனை கிறிஸ்பா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் டூ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த படம் ஓடுது பட் அதை இன்னும் கொஞ்சம் க்ரிஸ்பா எடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவங்க அந்த டெடி ஃபேக்டரை கொண்டு வந்ததால டெடி மேல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாமா அதாவது டெடி வர சீன்ஸுக்கெல்லாம் அதிகமாக ஸ்கிரீன் பிளேல டைம் ஒதுக்கலாமா இல்ல டெடி வர சீன்ஸுக்கெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா ஏன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஸோ அந்த ஆங்கில நம்ம அதிகமா காமிக்கலாமா இல்ல ஸ்டோரியை மூவ் பண்ணி கதையை எடுத்துட்டு போலாமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருத்தாங்க அப்படின்றது படம் பார்க்கும்பொழுதே தெரியுது இதுதான் இந்த படத்துல இருக்க குறைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ரீசென்டான ஃபிலிம் பட் கொஞ்சம் டைம் டியூரேஷன் கொஞ்சம் பொறுமையோட பார்க்க வேண்டிய படம் இது ஓவராலா ஒரு வாட்டி இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம் இந்த படம் டிஸ்னி பிளஸ்ல இருக்கு மறக்காம டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அது பக்கத்து இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிருங்க ஏன்னா அப்பதான் நாங்க போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு முதல்ல வந்து சேரும் ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இன்னொரு ஆசமான வீடியோ எல்லாரும் மீட் பண்றேன்